السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اذكروا نعمة الله عليكم إذ جاءتكم جنود فأرسلنا عليهم ريحا وجنودا لم تروها وكان الله بما تعملون بصيرا. إذ جاءوكم من فوقكم ومن أسفل منكم وإذ زاغت القلوب وإذ زاغت الأبصار وبلغت القلوب الحناجر وتظنون بالله الظنون. صدق الله العلي العظيم. سورة الأحزاب ليا أمبدابد بطابد آياتك من نكرن إند آياتك الوندت ஒரு நீண்ட சம்பவத்தோட தலையங்கத்தோட சம்பந்தப்பட்டது. அதுதான் அரபு உலகத்தில் மக்கத்துடைய காதிர்களுக்கும் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையில நடைபெற்ற யுத்தம், ஹந்தக்குடைய யுத்தம், அகலிப்போர், ஹந்தக்கன் செல்லக்கூடிய யுத்தம் நடந்துச்சு. அந்த யுத்தத்தோட சம்பந்தப்பட்ட முக்கியமான விடயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க குறிப்பிட்டிருக்கிறான். நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் நாங்க இந்த சப்ஜெக்ட இந்த வாரம் எடுக்காம வார வாரம் இருந்து இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்திலிருந்து நாங்கள் ஆரம்பிப்போம். இன்றைக்கு நான் வேறொரு தலையங்கத்தில் உங்களோட பேச விரும்புகிறேன். அல்லாஹ் அதை எனக்கும் புத்தியாக ஆக்கி வைப்பானாக, எங்களுக்கும் எடுத்துலக்க தோப்பிக் செய்வானாக. வாழ்க்கையில உம்மத்தில மிச்சம் நல்லதுகள் படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் உருவாக்கி தந்திருக்கிறான். முன்னைய காலங்களை போல இல்ல, ஏராளமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சந்தர்ப்பம் இருக்குது நல்லவைகளை படிக்கிறதுக்கு. பெண்கள் சொன்னாலும் ஆண்கள் என்று சொன்னாலும் அல்லாஹ் பல வழியில நல்லதுகளை கொண்டு காதல சேர்க்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய விஷயம், ஒரு நல்ல விஷயம், ஒரு ஆச்சரியமான செய்தி காதுக்கு முடிந்து கொண்டே இருக்குது, அறிஞ்சு கொண்டே இருக்கிறோம். ஆனா படிக்கிறதும் ஒரு இபாதத்து, படிக்கிறதும் ஒரு இபாதத்து. ஆனால் அந்த இபாதத்து பரிபூர்ணத்துவம் பெறணும் என்றால் என்ன செய்யணும்? அமல் செய்யும். அது அமல் செய்யும். படித்திருக்கிறோம், அமல் செய்ய இல்லைன்னு சொன்னா அந்த இல்மு நாளைய கியாமத்தில் எனக்கு எதிராக சாட்சி சொல்லும், எனக்கு எதிராக நிற்கும். அல் குர்ஆனு ஹுஜ்ஜத்துன் லக் அவ் அலைக், குர்ஆன் உண்டோ சாதகமாக நிற்கும், உண்டோ பாதகமாக நிற்கும். வாழ்க்கையில் எப்பயுமே குர்ஆன் சொல்லக்கூடிய அமல் என்று சொன்னா வெறுமனே ஆக்ஷன் மட்டுமல்ல, வெறுமனே ஆக்ஷன் மட்டுமல்ல, அமல் என்று சொல்லக்கூடியது மனிதனுடைய உள்ளத்தோட சம்பந்தப்பட்டது. எதோட? உள்ளத்தோட. ஆக்ஷன் இருக்குது, உள்ளம் இல்ல. இந்த அமல் எங்களை கொண்டு நரகத்தில் சேர்க்கும். எது இருக்குது? ஆக்ஷன். கீழே விழுந்தது புறம் அப்படியே கீழே விழுந்தெலும்பினோம். ஆக்ஷன். ஹஜ்ஜி செஞ்சோம், இஹ்ராம் கட்டினோம், தவாபு செஞ்சோம், சாய் செஞ்சோம், இது ஒரு ஆக்ஷன். ஆக்ஷனுக்கு நன்மை கிடைச்சும் எப்பன்னு சொன்னா அந்த ஆக்ஷனோட உள்ளமும் சேர்ந்திருந்தா. இங்கிருக்கிறோம், இங்கிருக்கிறதுக்கும் காது இங்கிருக்குது, உள்ளம் இங்கில்லை. கேட்கிறோம் ஆனா வேறொரு திங்கிங்கோட. அதுக்கு நாங்க சொல்லுவோம் கன்சன்ட்ரேஷன், கவனம், அல்லது உள்ளத்தால கேட்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல நபிய பார்த்து சொல்றாங்க, அவ் அல்கா ஸம்அ வஹுவ ஷஹீத். கேளும் போது சொல்லல, அல்கான்னா உங்களோட காத கொழுந்து வேங்கிங்க, வஹுவ ஷஹீத் உங்களோட உள்ளமும் வங்கிக்கணும், உள்ளமும் வங்கிக்கணும். அமலுடைய நோக்கம் ஆக்ஷன்ஸ் அல்ல, அமலுடைய நோக்கம் என்ன? உள்ளம்.
அந்த அமலை செய்யக்குள்ள உள்ளத்தில் என்ன ஃபீலிங் இருக்கு. இப்ப நான் ஒரு அமல் செய்யறேன், உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறேன், இனி பேசுறதுல இது பாதத், அல்லாஹுடைய கட்டளைய நானும் செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு என்ன வேணும், உள்ளம் என்ன சொல்லுது. நீங்க கேட்கிறீங்க, இது ஒரு இபாதத், இந்த இபாதத்தோட உங்களோட ஹார்ட் லிங்க், உள்ளம் லிங்க், உள்ளம் என்ன சொல்லுது. அதனாலதான் குர்ஆன்ல வந்திருக்கக்கூடிய சில பயங்கரமான ஆயத்திக்குது, அதுல ஒன்றுதான் தொழக்கூடிய மக்களுக்கு நாசம் உண்டாகட்டும். யாருக்கு நாசம்? குர்ஆன், இது குர்ஆன். ஃபவைலுன் லில் முஸல்லீன், தொழக்கூடிய மக்களுக்கு நாசம் உண்டாகட்டும். இந்த ஆயத்தை மட்டும் போதுதான் குர்ஆன் அர்த்தம் வித்தியாசமாகிடும். அவங்க யாரு? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், மறந்த நிலையில தொழுகிறாங்க. சும்மா தஸ்பீர் கட்டுறாங்க, அப்படி மறந்த நிலையில தொழுகிறாங்க. கன்சன்ட்ரேஷன் இல்ல, போக்கஸ் இல்ல. இந்த கன்சன்ட்ரேஷன், போக்கஸிங், ஒரு கோல், என்ன இதெல்லாம் இன்றைக்கு மேனேஜ்மெண்ட்ல பேசுறாங்கண்ணா, பிசினஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்கண்ணா, போக்கஸிங். வேற என்னது? டார்கெட்டிங், அச்சீவ்மெண்ட். இது எங்கேக்குது? தொழுகை நீக்கணும். இது தொழுகை நீக்கணும். பத்து வருஷத்துக்கு முந்தைய தொழுக தொழுகைக்கு இன்றைக்கு தொழுகிற தொழுகைக்கு என்ன டிஃபரன்ஸ்? பத்து வருஷத்துக்கு முந்தின வாங்கின சம்பளம் இன்றைக்கு வாங்கின சொல்லுவோம். 10 இயர்ஸுக்கு முந்தி வாங்கின சலரியத்தை இன்றைக்கு பே பண்றாங்க கம்பெனி. அந்த கம்பெனி நீங்க ஒர்க் பண்ணுவீங்களா? அந்த கம்பெனிக்கு நீங்க தேவையா? கம்பெனி சொல்லுவாங்க இவரை வச்சு வேலை இல்லை. கம்பெனி பார்க்கும், இவர கம்பெனியில வேலை செய்யற ஸ்டாஃப் வந்துட்டு ப்ரமோஷன் எடுக்கணும். ப்ரமோஷன் தாக்கத்தை அச்சீவ் பண்ணணும், அவங்களுக்கு போனஸ் கிடைச்சோணும். அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்றாங்க, நீங்க தொழும்ப உள்ளத்தால ஃபவைலுன் முஸல்லீன், தொழக்கூடிய மக்களுக்கு வயல் உண்டாகட்டும், நாசம் உண்டாகட்டும். அவங்க யாரு? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் ஸாஹூன், மறந்த நிலையில தொழுகிறாங்க. போக்கஸிங் இல்ல, போக்கஸிங் இல்ல. ஒரு டீ கப் கொண்டு இப்பதிக்குது, அந்த டீ கப்ப கூட போக்கஸிங் இல்லாம தூக்கி தான் மணியை போந்துடும். சொல்லுவோம் கவனமா எடுங்க. டீ கப்ப தூக்கக்குள்ளே உள்ளக்கு சொல்றோம் கவனமா தூக்கு சொல்லி, தொழுகையில கவனம் தேவையில்லையா? நாங்க ஒவ்வொருத்தரும் தொழுது பழகணும், தொழுது பழகணும். உள்ளம் இபாதத், உள்ள இபாதத் செய்யணும். உள்ளம் உடம்பல்ல, உடம்பு இபாதத் செய்யறதில்ல, உடம்பு இபாதத்தை வெளிப்படுத்தும். இபாதத்தை செய்யணும், செய்யணும், பேசுகிறேன். உள்ளம் செய்யும், உள்ளத்தால இபாதத் தெரியாம நோம்பு, உள்ளத்தால நோம்பு, உள்ளத்தை. நான் ஒரு நோம்பாளி. அது நோம்புன்றது வாயல்ல, வயிறல்ல, நோம்புன்றது உள்ளம். ஹஜ்ஜி உள்ளம், குர்பான் உள்ளம், இங்கு உட்கார்ந்து இருக்கிற இபாதத்து உள்ளத்தால. இது இந்த ஹஜரத்துக்காக வேண்டியும் அல்ல, இந்த வகுப்புக்காக வேண்டியும் அல்ல, இது ஒரு இபாதத். உள்ளம் அமல் செய்யணும், இதை வைக்கோணும். மௌத்துக்கு முந்தி எப்ப சரி, ஒரு நாளைக்கு செஞ்சுட்டு தான். எனவே அல்லாவுக்கு என்ன விருப்பம் என்றால், சில கட்டங்களில் உடம்பால செய்யக்கூடிய சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் மன்னிச்சிடுவான், ஆனா உள்ளத்தால செய்த மிஸ்டேக் மன்னிக்க மாட்டான். அதம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச தவறு இதால என்ன செஞ்சா வைத்து, வானமுண்ட கனியை சாப்பிட்டாங்க. அது ஹார்ட்டோட சம்பந்தப்பட்டதல்ல, ஆக்ஷனோட சம்பந்தப்பட்டது. என்ன அல்லாஹ் சொன்னான், இந்த மரத்துக்கு கிட்ட போகவானும் தடுத்தான், அதை பேசி சாப்பிட்டாங்க. சாப்பிடக்குள்ளே அவளுக்கு ஞாபகம், அல்லாஹ் வானான்னு சொல்லியிருக்கிறான். எப்படியோ மனிதன், ஹியூமன், மனிதன் நேச்சர் அப்படித்தான். அல் இன்சானு ஹரீசுன் இமாமுனே, ஒன்று வானம் என்று சொல்லப்பட்ட அதுல லைஃப், அதுல என்ன செய்யும், ஈர்ப்பு சக்தி இயற்கையாகவே கூடிடும். சாப்பிட்டாங்க, அதுக்கு பல காரணங்கள் இருக்கிறேன். சாப்பிட்டாங்கன்றதுக்கு ஒரு பெண் மனைவி இருந்தா, பெண் யாரு, அவனோட மனைவி, மனைவியோட அப்ரோச் கூட
பெண்களுடைய அப்ரோச் என்ன செய்யலாம்னு சொன்னா பெரிய புத்திசாலிகளுடைய தலைய புத்திய கூட மேய்க்கலாம். அப்படியே அப்படி இல்ல மாற்றிக்கலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாமே மயங்கிட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே சுவர்க்கத்தில் வச்சு அவங்க பெண்ணுடைய பேச்சுக்கு வழிபட வேண்டிய கட்டம் உருவாகிட்டது. ஆனா அந்த அது பாவம் எதோட சம்பந்தப்பட்டது? எதோட எக்ஷனோட. ஆனா சாத்தானும் ஒரு தவறு செஞ்சான். அவன் தவறு எக்ஷனோட சம்பந்தப்பட்டதல்ல, ஹார்ட்டோட சம்பந்தப்பட்டது. அவன் பெருமடிச்சான். அவன் சொன்னான், அல்லாஹ் சொன்னான் ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கோ. وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ ஆதமுக்கு நீங்க சுஜூது செய்யுங்கோ. فَسَجَدُوا எல்லாரும் சஜ்ஜா செஞ்சாங்க. யார தவிர? இப்லீஸ் சொன்னான் நான் சஜ்ஜா செய்யவா. خَلَقْتَنِي مِنْ نَارٍ وَخَلَقْتَهُ مِنْ طِينٍ என்ன நெருப்பால படைச்சிருக்கிறாய், இதுல மண்ணால படைச்சிருக்கிறாய். நெருப்பு எப்படி மண்ணுக்கு சுஜூது செய்யும் என்ற பெருமை, தகப்பர், என்ன சொல்ற இங்கிலீஷ்ல அரகன்ஸ் வந்துச்சு. அல்லாஹ் அதை மன்னிக்கல. அவன் ரஜீம், எழுத்தீசப்பட்டான். எப்பயும் வாழ்க்கையில ஞாபகம், இந்த உள்ளம் எப்பயும் சுத்தமா இருக்கும். குரான்ல குரான் பேசுறதே உடம்புக்கு அல்ல, குரான் பேசுறதே ஹார்ட்டுக்கு தான். ரப்பனா ஆதி நுஃபூஸனா தக்வாஹா வஸக்கிஹா அந்த கைரு மன் ஸக்காஹா அந்த வலியுஹா வ மௌலாஹா ஹப்பிப் இலைனல் ஈமான் வஸய்யின்ஹு ஃபீ குலூபினா வக்கர்ஹ் இலைனல் குஃப்ர வல் ஃபுஸூக். சுப்ஹானல்லாஹ். பாவத்தின் மீது வெறுப்பு, நன்மைகளின் மீது ஆர்வம். உள்ள வீக்குதே, இது அல்லாஹோட நெருக்கக்கூடியதாக இருக்கணும். எந்த ஒரு அமலும் உள்ளத்தால செய்யக்கூடிய பழக்கம், உள்ளம் கனெக்ஷன் ரப்போட, கனெக்ஷன் ரப்போட. இவங்களுடைய வாழ்க்கையில் இபாதத்தில் இன்பம் காணுவாங்க. உள்ளம் பியோ சுத்தமாயிக்குது. யாருடைய சுவர்க்கத்துக்கு போகக்குள்ள, சுவர்க்கத்துக்கு போகக்கூடிய மக்களுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. உங்களுக்கு சுவர்க்கத்துக்கு போற மக்கள் எப்படி பகிர்வோம்? சுவர்க்கத்துக்குள்ள போகக்கூடிய மக்களை பத்தி குரான் பேசுது. சுவர்க்கத்துக்கு போகக்கூடிய மக்களுடைய முதலாவது குவாலிஃபிகேஷன், இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். கல்பு ரொம்ப சுத்தமா இருக்கும். உள்ள மூத்தையானவங்களுக்கு சுவர்க்கம் போகலாம். நாங்க சொல்லுவோம், எங்க கல்யாணத்துக்கு வாரவங்க திருப்பி சுத்தம் வரணும். அப்படி நீங்க கல்யாணத்தை கால் எடுக்கக்குள்ளே வீட்டுல தையும் சூட்டு நீக்காத பாத்திரத்தில் கழிக்கலாம். சொல்லி உண்மையை சொல்றது, ஒரு கல்யாணத்துக்கு ஆட்களை டிவைட் பண்றாங்க. ஒரு கல்யாணம் ஊர்ல ஹோல்ல சாப்பாடு, அவங்க யாரு? தை கட்ட தெரியாத ஆட்கள். இந்த முறை இன்னொரு பாட்டு கல்யாணங்க ஹோல் ஹோட்டல்ல, அவங்களுக்கு யாருக்கு, அவங்களுக்கு என்ன இருக்குது? கையெல்லாம் கட்டி வரக்கூடிய ஆட்கள். அவங்க பாக்குற வெளித்தோட்டத்தை அல்லா சொல்ற, வெளித்தோட்டம் இல்ல உள்தோட்டம். அது பிலாலே ஹபஷியாக இருக்கவும் மேலும், அபுபக்கர் சித்திக்காக இருக்கவும் மேலும். இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், உள்ளம் சுத்தம், உள்ளம் சுத்தம். துனியாவுடைய பெருமை, துனியாவுடைய முகஸ்துதி, துனியாவுடைய ஆசை எதுவுமே உள்ளத்தில் இல்லை, உள்ளத்தில் இல்லை. உள்ளம் சுத்தமாயிக்கணும். அல்லாவை சந்திக்கிறண்டா இதுதான் கண்டிஷன். அதனால தான் ஞாபகத்தில் வச்சுக்கோங்கோ, சில லோ இருக்குது, எல்லாருக்கும் அப்ளை ஆகும், எல்லாருக்கும் அப்ளை ஆகும். ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட அல்லாஹ் சித்ரத்துல் முன்தஹா எடுக்கிறதுக்கு முன்னால ஓபன் ஹார்ட் சர்ஜரி செஞ்சுதான் எடுத்தான். ஓபன் ஹார்ட் சர்ஜரி, அடையாளம் நெஞ்சப்படியே, நெஞ்ச பொழந்து ஹார்ட் வெளியெடுக்கப்பட்டு தங்க தட்டில வச்சு ஜம்ஜம் தண்ணியால எது கழுகப்பட்டுச்சு? ஹார்ட் கழுகப்பட்டு. ஏன் காரணம் என்றா மேல போக போறீங்க, மேல போக போறீங்க. நீங்க இந்த மக்களோட இருந்து 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 உங்களோட உள்ளத்திலையும் சில மாற்றங்கள் வந்திருக்கலாம். இது அல்லாஹ்வுடைய சுன்னத்தில், இது சஹீஹான ஹதீஸ். ரெண்டு முறை
ரெண்டு முறை செய்யப்பட்டுச்சு, மூணாவது முறை செய்யப்பட்டுச்சா இல்லையா கருத்து ஒரு மாட்டேங்குது. அது ஒரு முறை தான், எங்க போக்குல்ல மேராஜ் உள்ளம் எடுத்து கழுகப்பட்டுச்சு. நாங்க அல்லாட்ட கேட்போம், எங்களுடைய உள்ளத்தை அப்படி கழுகிறோம், கழுகேன உனக்கு. ஆனா எங்களுடைய உள்ளத்துக்கு ரப்பன ஆதி அன்புசன ஆதி நுபூசனா தக்வாஹா, உண்ட பயத்தை எங்களுடைய உள்ளத்துல போட்டுடுவாயாக. உண்ட பயம், உண்ட அச்சம், இந்த பயம் இல்லாட்டி உலகத்தில் நாங்க வாழ்ற வாழ்க்கை டிராமா நாடகம் தானே. என்ன வாழ்க்கை? என்ன வாழ்க்கை? நாடகம். மக்களுக்கு ஒரு வகையான ஷோ, எனக்கும் இந்த பாவத்துக்கு நெருக்கம் வேறு வகையான நெருக்கம். இதனால் தான் ஆத்தின் பூசனா தக்குவாக, சுவர்க்கத்துக்கு போகக்கூடிய மக்களுக்கு முதலாவது உள்ளம் சுத்தமாயிருக்கும். இல்ல மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், உள்ளத்தை சுத்தமாக்கும். உள்ளத்துக்கு நோய் இருக்குது, உள்ளத்துடைய நோய். நாங்கள் ஒரு நேரம் கிடைச்சா இன்ஷால ஒரு மூணு நாளைக்கு பேசுவோம் உள்ளத்துடைய நோயை பத்தி. தொடர்ச்சி ஹசது பொறாம பொறாமண்ட எண்ணம், பெருமை பெருமண்ட எண்ணம், முகஸ்துதி முகஸ்துதிண்ட எண்ணம், மக்களை சின்னதா பார்க்கின்ற எண்ணம், மக்களை பார்க்கற இல்ல இவங்களா சிறிதா பார்க்கிற மக்கள், இதெல்லாம் உள்ளத்துடைய நோய். இதெல்லாம் உள்ளத்துடைய நோய். அம்ராதுல் குலூம், உலமாக்கள் கிதாப் எழுதிக்கலாம் அம்ராதுல் குலூப பத்தி, உள்ளத்துடைய நோய்களை பத்தி. ஒவ்வொருத்தரும் இந்த நோயை இனம் காணணும். டயபெட்டிக் தெரியும், கொலஸ்ட்ரால் தெரியும், வேற என்ன இத்தனை நோய் இருக்குது. நோய்களை பத்தி பேசுறத பார்த்தா இந்தியாவது பிஎஸ்டி முடிச்சவர் சிக்கணும், அந்த அளவுக்கு நோய் தெரியும். இந்த நோய் ஏன் உருவாகுது? இந்த நோயை காக்கிறதுக்குள்ள பத்தி என்ன சொல்றாங்க மக்கள்? ஆனா அம்ரால் குலூம், உள்ளத்துடைய நோய். இன்னும் ஒரு நோய் உள்ளத்துக்கு, சுவரகத்துக்கு போகக்கூடிய மக்களுடைய உள்ளம் சுத்தமாக்கப்படும். இரண்டாவது அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ் சொல்லுவான் சுவரகத்துக்கு போற மக்களுக்கு இன்னும் ரெண்டு ஈக்க மாட்டான். சுவரகத்தில் இன்னும் ரெண்டு விஷயத்தை கொண்டு அல்லாஹ் வைக்க மாட்டான், சுத்தமாக்கிடுவான். அந்த ரெண்டும் இந்த உலகத்திலே மில்லட்டி உலகத்துடைய வாழ்க்கை சுவர்க்கம் தான். நான் செல்ல போற ரெண்டும் இங்கேயும் இல்லாம வாழ்ந்தா இந்த வாழ்க்கை பேர் என்ன? 100% சுவர்க்கம். நோ வொரி நோ ஃபியர். என்ன இல்ல? வொரி இல்ல, ரெண்டாவது பயம் இல்ல, கவலையும் இல்ல, பயமும் இல்ல. வாழ்க்கை பாபம் பாஸ்ட நினைச்சு எந்த விதமான கவலையும் இல்ல, ஃபியூச்சரை நினைச்சு எந்த விதமான பயமும் இல்ல. என்ன என்ன வாழ்க்கை சொல்லுமா? யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட், உங்களுக்கு எதுவுமே பெரியர் இல்ல, உங்களுக்கு இதை நினைச்சும் பயம் இல்ல. என்ன படைச்சவன் எனக்கு சொல்றான், நீங்க சுவர்க்கத்துக்கு போகக்குள்ள இதோட தான் போவீங்க. இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ் ثُمَّ اسْتَقَامُوا تَتَنَزَّلُ عَلَيْهِمُ الْمَلَائِكَةُ أَلَّا تَخَافُوا. நீங்க பயப்படவானம், தகாபுனா பயப்படவானம், வலா தஹ்சனு கவலைப்படவானம், பாஸ்ட நினைச்சு நினைச்சு கவலைப்படவும் வேணும். எனக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க பாஸ்ட நினைச்சு நினைச்சு கவலைப்படக்கூடிய பண்ண. அநியாயம் அந்த கல்யாணத்தை முடிச்சேன் தெரியா, அந்த பொண்ணை முடிச்சேன் தெரியும், எதை முடிச்சதுக்கு முடிச்சு போடு சொல்றது. இது மனுஷன் இருக்கக்கூடிய ஆக கெட்ட வழக்கம். இங்க சாப்பிட போனோம் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு, மனுஷன் தண்ணி சொல்ற மனுஷன் வீக்னஸ் வரும், வீக்னஸ் மெனு கார்டு வரும். இந்த மெனு கார்டை செலக்ட் பண்றதுக்கு செலக்ஷன் பண்றதுக்கு ஒரு 15 minutes டைம் எடுக்கும். இது இது மெச்சாகுமா, இது இதை மாத்தும் இப்படி எல்லாம் முடிஞ்சு மெச்சாக அவங்க போட்டுக்கொண்டு வந்து சேர்ந்தாச்சு, எல்லாம் போட்டு எல்லாம் சாப்பிட்டீங்க மாஷா அல்லாஹ், பில் கட்டக்குள்ள அடுத்த வந்து டேபிள் தெம்படுது. அது நல்லா இருக்கா, அது ஆர்டர் பண்ணிச்சனா பாத்தீங்களா? இது நீங்க சும்மா கண்ணப்பத்தி ஆர்டர் பண்ணல, எப்படி ஆர்டர் பண்ணீங்க? ஃபுல்லா ஸ்டடி பண்ணி ஃபுல்லா சர்ச் பண்ணி தான் ஆர்டர் பண்ணீங்க, முடிச்சு திண்டு போட்டு இந்த முடங்கள்னு பண்றீங்க. கவலைப்படவான பயம், ஒரு நாளும் கவலைப்படவான். கவலைப்படுறவங்க நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தி பேசி பேசி ஐயோ ஐயோன்னு கவலைப்படுறவங்க, நீங்க கவலைப்பட்டு நடக்க போறீங்களே,
திருப்பி கிடைக்க போகுதா, மறு வரப்போகுதா? இப்ப அவளுக்கு சொல்லிடுமா, இல்ல இந்த ஓர்டரை கன்சல்ட் பண்ணி அந்த ஓர்டர் கொண்டு சொல்லிடுமா? சொல்லும், ஆனா காசு கட்டிக்கும், தள்ளுபடி கை தருவா. ஒரு நாளும் உலகத்தில் வாழக்குள்ள கவலைப்படவான். முடிஞ்சு மாம ஏசிப்பாரு, முடிஞ்சு மனைவி ஏசிப்பா, முடிஞ்சு எனவி ஒத்த நடந்திருப்பாரு, முடிஞ்சு நாங்க அதுக்கு பின்னுக்கு இல்ல பாப்பா, நாங்க அதுக்கு பின்னுக்கு இல்ல. ஆனா நாங்க செஞ்ச பாவத்தை நினைச்சு ஒரே வருத்தப்படுவோம், மிஸ்ஸானத்தனத்தை கவலைப்படவே மாட்டோம். அது ஏற்கனவே எழுதப்பட்ட விஷயம். இன்னும் உண்டு, குர்ஆன் சொல்லுது சுவர்க்கத்துக்கு போகக்குள்ள மக்களுக்கு எந்த விதமான பயமும் இருக்க மாட்டான். மௌத்தாகவனோ தெரியனா, கொஞ்சம் ஹார்ட் இப்ப மக்களுக்கு ஒரு நோய் பேசணும். அது இப்ப அண்டைக்கு ஒரு டாக்டர் உண்டு, சிவி அனுப்பிக்காரு, நான் ஒரு இடத்துல ஒரு அன்பு சகோதரத்தர் பைபாஸ் பண்ண வந்திருக்கிறாரு. இந்த பைபாஸ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்க்க போனேன், விசிட் பண்ண போனேன். எத்தனையோ 45 நாளே பிறகுதான் போனேன். என் காரணம் அவர் பிஸி ஆயிப்பாரு. யார் பிஸி? நோயாளி பார்க்க போறதும் ஒரு இபாதத்து. சரி, அந்த இபாதத்தை இபாதத்தான் செய்யணும். இபாதத்தையும் சிலாக்கள் போறதே புகட்டியர் நினைப்பாங்கடா, எதுக்கு போறது புகட்டி என்ன? சரி, அப்ப டைம் பண்ண போறது. நானும் வந்துட்டு போனேன். நீ எத்தரும் முதல் கண் நெய்யத்தேரும், ரெண்டாவது போகக்குள்ள டைம் பார்க்கணும். எந்த டைம்ல போன எனக்கு கன்வீனியன் டைம் அல்ல, நாங்க பார்க்கற யாரு கன்வீனியன்? யாருக்கு? எனக்கு கன்வீனியன் இல்ல பாப்பா, நோயாளி கன்வீனியன் டைம் ஆகணும். நோயாளிக்கு நீங்க வைத்து சுபகளை வைத்து போகணும். நீங்க அங்க வைத்து தப்பு நடக்கும், இல்ல ஆபீஸ்ல போயிட்டு ராவ 10 மணி நீங்க 10 மணி போன பிடிக்கும். நோயாளி பார்க்க போறவங்க இதை பார்க்கிற முதலாவது. இன்னும் ஒரு நான் நினைக்கிறேன், பெரும்பாலும் இஹ்யாவுலுமுத்தீன் சொல்லி ஒரு இமாம் அவர்கள் நோயாளியா இருக்கிறாங்க. நீங்க அப்ப நோயாளி போனாங்க, யாரிடத்துல நோய் பார்க்க போனாங்க, அங்க போயிட்டு இந்த மக்கள் உட்கார்ந்து கொண்டு சுபஹானல்லாஹ் கேலிபனை கேட்கிறாங்க, நியாயமான கேலிபனுக்கு. அந்த டைமுக்கு பொறுமை தேவைப்படும், மக்கள் பொறுமை இழந்துடுவாங்க. நோயாளியோடு எப்படி சேமம் விசாரிக்கணும் என்றதும் ஒரு மிக முக்கியமான தலையங்கம். நோயாளிய சேமம் விசாரிக்கணும். அப்ப பேசி நியாயமான கேள்வி கேட்டாங்க, எல்லாம் கேட்டு போட்டு அவங்க சொன்னாங்க, ஹசரத் துவா சிங் எங்களுக்கு இருந்தாரு. யாரு யாரு? நோய் பார்க்க போனவங்க. அவருடனே கையை தூக்கி சொன்னாரு, யாழ்லா இந்த மக்களுக்கு நோய் விசாரிக்கிற முறையை சொல்லி கொடுத்துருயாள்லான்னு. இன்னொரு இப்ப எல்லாமே வீடியோ பண்ணோம், மேலும் மத்தனும் ஐபோன் இருக்குது, ஐபோன் என்ன போ இருக்குது, ஸ்பீக்கர் நீக்கலாம். இப்ப இப்ப மாஸ்டர் எல்லாமே அவருடைய அத்தனை பைபாஸ் என்ன அவரு பக்கத்துல நினைஞ்சிக்காரு, எல்லாம் வீடியோ பண்ணி அப்படிலாம். அப்ப அந்த பைபாஸ் செஞ்ச டாக்டருடைய பத்தி ப்ரொஃபைல் உண்டு. யார பத்தி ப்ரொஃபைல்? டாக்டரை பத்தி ப்ரொஃபைல். டாக்டருடைய ப்ரொஃபைல் என்ன சொன்னா, இந்த பேஷண்ட் அந்த டாக்டருக்கு எத்தனை ஆள் தெரியுமா? 38,000 ஆள். எத்தனாவது? 38,000 பேருடைய ஹார்ட் புலந்திக்காரு. ஹார்ட் ஓபன் ஹார்ட் சர்ஜரி. சுபஹானல்லாஹ், இன்னைக்கு மனுஷன் ஒரு வகையான உலகத்தில் வாழ்றோம். நாங்க இன்னைக்கு ஒரு வகையான டென்ஷன்ல வாழ்றோம். உலகத்தில் கவலை பயம் இல்லை, நாங்க யாருக்கும் பயம் இல்லை, எதுக்குமே பயம் இல்லை. ஏன் பயம் இல்லைண்டா? மேல டிசைட் பண்ணப்பட்டதுதான் கீழே நடக்க போகுது.
மேல டிசைட் பண்ணப்படாத நடக்க மாட்டாது. குர்ஆன் எங்க நம்பிக்கை பாப்பா, எங்க நம்பிக்கை? மரத்திலிருந்து ஒரு காஞ்ச இலை கீழே விழுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்கள் இல்லாம விழ முடியாது. இது குர்ஆன், இது குர்ஆன். எந்த ஒரு இலை கீழே விழுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம விழ முடியாது. டியூட்டி இன்க்ரீஸ்மெண்ட் மட்டுமல்ல, டாலர் ரேட்ல கூடுற குறையது அல்ல, சிங்கள பேர் சித்தரைக்கு யாவும் நடக்க இல்லைன்ற மட்டுமல்ல, எல்லாம் டோட்டலி எல்லாம் டிசைன் பண்ணப்பட்டது. இது ஒரு பிலிம் வேலை செய்து, இது ஒரு பிலிம் ஓடிக்கொண்டிருக்கு. இப்ப நடந்து முடிஞ்ச 2011 நடந்து முடிஞ்ச வேர்ல்ட் கப் மேட்ச இப்ப போட்டு பார்த்துட்டு இந்தியாவோட சிறிலங்கா தோத்துச்சு கைய கடிச்சு அப்படிங்க. இப்ப கைய கடிச்சா பைத்தியாக முட்டாள் வந்திக்கிற போல, இவருக்கு தெரிய போல மெச்ச பத்தி நடந்து முடிஞ்ச மெச்சோண்டு. அது நாங்க ரிபீட் பாக்குறோம். இப்ப இதுல யாராவது அவுட் ஆனா கை தட்டுறதும் இல்ல, யாரும் செஞ்சது போட்டு செய்யல. அப்படி யாராவது தட்டினா சொல்லுவோம் முட்டாளத்த வந்திருக்கிறார், சப்ஜெக்ட் தெரியாத ஆளுண்டு, எங்கேயோ ஒரு வண்ணிலிருந்து வந்து ஆறு மனுஷன் மாதிரி விளங்குதுன்னு சொல்லி அவர் எல்லாரும் கோர கண்கொண்டு பார்ப்பாங்க. இதே போலத்தான் எங்களுக்கு கிடைக்கிற லாபத்தை கொண்டு, எங்களுக்கு கிடைக்கிற நஷ்டத்தை கொண்டு நாங்க கவலைப்பட்டா சந்தோஷப்பட்டா எங்களை சுத்தி உள்ள வழக்கு மாதிரி சிரிக்கிறாங்க எங்களை பார்த்து. ஓஹோ, பெரிய கெட்டதனை காட்டுறாரு. எழுதப்பட்ட விஷயம் புலி மோடிக்கொண்டிருக்கிறது. வந்ததை கொண்டு சந்தோஷப்படவும் வேணாம், தப்பி போனத்தை பத்தி கவலைப்படவும் வேணும். எப்பே உள்ளத்தை சுத்தமா வச்சுக்கோ, உள்ளத்துல கவலை இல்ல, எந்த கவலையும் இல்ல. நடக்க வேண்டியதெல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்ட பிரகாரம் நடைபெற்றிருக்கிறது. As a human கண் கண்ணீரை கொட்டும், As a human உள்ள கவலைப்படும், அவ்வளவுதான். நாங்க அல்லாஹ்வுக்கு பொருத்தமில்லாத எதையுமே பேச மாட்டோம், அரசாங்கத்தை திட்டவும் மாட்டோம். எந்த அரசாங்கம் இவங்களுக்கு ஒன்றும் செய்யலா, இவங்களுக்கு ஒன்றும் செய்யலா, அல்லாவுக்கு எங்களை நிர்வாகம் செய்யலாண்டா ஒன்றும் செய்யல. ஒரு சுனாமி போதும் பாப்பா, அல்லாவுக்கு எங்களுக்கு அல்லாவுக்கு நிர்வாகம் செய்யலா, என்ன ப்ரொடக்ஷன் போதாது, பாப்புலேஷன் கூட, என்ன செய்வோம்? ஒரு சுனாமி வித்தின் அவர் அவர் மணிக்கிழமோமா, few second சுனாமி தேவையில்ல. கொஞ்சம் முசிப்பிட்டா சரி, கொஞ்சம் முசிப்பிட்டா இல்ல சரி. நிர்வாகம் உண்மையான எக்கானமிஸ்ட் அல்லாஹ். உலகத்துடைய பாப்புலேஷன் 25,000 பேரிக்குள்ளே மக்கள் வாழ்ந்தாங்க, உலகத்துடைய பாப்புலேஷன் 7 பில்லியனாகி மக்கள் வாழ்றாங்க. இன்னைக்கும் அதே கடல் தான், அன்றைக்கும் அதே கடல் தான். உலகத்துல கொஞ்சம் பேரிக்குள்ள மீன் மிச்சம் வரவும் இல்லை, உலகத்துல மிச்சம் பேரிக்கிறாங்கன்னு மீன் போதா போகவும் இல்லை. அண்ணா நாடினா போதா மாற்றிடுவான். நான் நோம்புல இருந்த ரமலான்ல மால்தீவ்ல அங்க பெய்து பார்த்தா மால்தீவ்ல ஜும்மால ஹொத்துபால துவா கேட்கிறாங்க. இவங்க எல்லாம் ஆமீன் ஆமீன் சொல்றாங்க, உரத்த ஆமீன். என்னத்துக்கு இந்த ஆமீன்? இது ஏண்டா மக்களுடைய ஆமீன் வரக்குள்ள விலங்கும் என்ன சரி, ஒரு அவங்களுக்கு இம்பார்ட்டன் சப்ஜெக்ட் கேட்கிறாங்க. உதாரணமாக கல்யாணத்து துவா கேட்டா அப்ப மாறலாம் ஆமீன், மாலிய பிள்ளைகளும் ஆமீன், உள்ளத்தால வரும் ஆமீன். கல்யாண சம்பந்தமா துவா கேட்டோட வயசாலே சொல்றதே உள்ளத்தாலு, எங்களுக்கு முடிச்சு இது காமின்னு சொல்லி வேறு இல்ல. வாலிபர்கள் சொன்னா ஆமீன் ஆமீன் எங்கிருந்து வரும்? உள்ளத்தால வரும், அது துவா கேட்கக்குள்ளே விளங்கும். அங்க வைத்து பார்த்தா என்ன துவா கேட்கிறாங்க, மாலை லாங்குவேஜ்ல என்னமோ துவா, இவங்க ஆமீன் ஆமீன். அப்ப ஒத்தட்ட கேட்க என்ன துவா கேட்டாங்க சொல்லி அவர் சொன்னார். இல்ல அதுல தெரியுமா உங்களுக்கு, சுனாமிக்கு பிறகு இந்த மால்தீவியன் ஓஷன்ல மீன் இல்ல. நாங்க மலைக்கு துவா கேட்கறது போல அவங்க மீனுக்கு துவா கேட்கிறாங்க. குர்ஆன் சொல்லுது, ஒரு கூட்டத்துக்கு அல்லாஹ் சொன்னா நீ சனிக்கிழமை நாள்ல மீன் பிடிக்க போகக்கூடாது. தெரியுமா உங்களுக்கு குர்ஆன்ல வர ஆயிடுச்சு, சனிக்கிழமை நாளையில நீங்க மீன் பிடிக்க கூடாது, ஒரு கூட்டத்துக்கு அல்லாஹ் சொன்னாங்க. ஏ 6 நாள் அவங்களுக்கு கேலவு, எங்களுக்கு ஜும்மாவுடைய நேரத்தில் வியாபாரம் பண்ண கூடாது போல அவங்களுக்கு என்ன சனிக்கிழமையில மீன் பிடிக்க கூடாது. இது ஒரு லோ குர்ஆனுடைய சட்டம் அவங்களுக்கு, எங்களுக்கு இல்ல. அப்ப 6 நாள் மீன் வருதில்லை, சனிக்கிழமை பார்த்தா என்ன செய்யுது, மீன் மிளக்குது. அப்படியே சனிக்கிழமை மீன் மிளக்குது, ஞாயிற்றுக்கிழமை
மற்ற நாளைக்கு மீன் இல்ல. கடலையும் அல்லாஹ் தான் கண்ட்ரோல் பண்றான், ஞாபகத்துக்கு. அவன் கையில கடல், அவன் கண்ட்ரோல் கடல், எதுவுமே அவன் கண்ட்ரோல் கண்டல் இல்ல. நான் எப்பே ஞாபகத்துக்கொள்ளணும், என்ன படைச்சவன் என்ற ரிஸ்டுக்குரிய ஏற்பாடு செஞ்சிருக்கிறான். நான் ஒரே பண்ணி வேலையும் இல்ல, நான் கவலைப்பட்டு வேலையும் இல்லை. உம்மட வயிற்றுக்குள்ள ரத்தத்தை பாலாக்கி தந்தான், ஆனா உம்மக்கு எந்த பலகீனமும் வரல. உம்மட ரத்தத்தை பாலாக்கி தந்தான், நம்ம பால் குடிச்சோம், எல்லாரும் பலத்தோம் பால் குடிச்சு. மாஷா அல்லாஹ், நாங்க பாலை நிப்பாட்டினோம், அதுக்கு பிறகு உம்மட பால் சுரக்கவும் இல்லை, முடிச்சு. எந்த அளவுக்கு சென்சஸ் நாங்க சீட் உட்கார்ந்தோன்னே பாத்தீங்களா, தெரியாம ஜப்பான்காரன் மூளை பெரிய மூளைனா, என்ன மூளை உட்கார்ந்து வாகனம் அப்படி டயர் கொஞ்சம் சுத்தக்குள்ள சீட் பெல்ட் போட போடுறோம். என்ன டெக்னாலஜி அப்பா, எங்கட சென்சர்ல அந்த இதை வச்சுக்குது, அங்கத்தான சென்சர் பார்க்கணும். ஏ உம்மட நாங்க பாலை குடிச்சோம் நியத்து வச்சா பால் வருகுது, புள்ள பாலை நினைச்சு போதும், எனக்கு பால் இதுக்கு போறது போதும், பாலை குடிச்சேடா என்ற நிலைப்பாட்டில் யார் வந்தோன்னே, யார் வந்தோனே, புள்ள வந்தோடனே புள்ள தாயிட பால் தானாக நிக்க ஆரம்பிக்கும். என்ன சென்சர் இது, நீங்க குடிச்ச நினைச்சா வராது, புள்ள குடிச்ச நினைச்சோம், பிறந்த புள்ளைக்கு தான் பால். இது குரான். அதுவும் சயின்டிஸ்ட் சொல்றாங்க, பாலை லெபோரட்டரியில கொண்டு செக் பண்ணி பார்த்தா புள்ள ஆம்புல பிள்ளையாக இருந்தா அதுல பாலில் தன்ன வித்தியாசம், புள்ள பொம்புல பிள்ளையாக இருந்தா அதுல பால வித்தியாசம். பகல் நேரத்தில் சூரியன் சந்திரன் வந்துட்டு நடு உச்சியில் இருக்கக்குள்ள வார பாலுடைய தன்மை வித்தியாசம், மிட் நைட்ல வார பால டைம் வித்தியாசம். மறுபடியும் சொல்றாங்க, புள்ள கிடைச்சி ஒரு மாசத்தில் உள்ள பாலையும் அதே புள்ள குடிச்சு ஒரு வருஷத்தை பிறகு குடிச்சிட பாலையும் எடுத்து பார்த்தா ரெண்டும் வித்தியாசம். சொல்லி போட்டு சொன்னாங்க, சொல்றாங்க புள்ள குடிச்சு ஒரு வருஷத்துக்கு பிறகு குடிச்சிட பால் புள்ள பிறந்த உடனே வந்திருக்க வேண்டியிருந்தால் அந்த புள்ள மூத்தாக இருக்கும். டே பை டே புள்ளேட குரோத்துக்கு ஏற்ப பால் என்ன செய்யுது, கல்சியம் விட்டமின் சேர்க்கப்பட்டுக் கொண்டே போகுது. எங்களை படைச்ச ரொம்ப பால் தந்து வளர்த்தார், எங்களை பள்ளத்தரையில் பாலை தந்தான், உம்மட உள்ளத்தில் அன்பை போட்டான், மாப்பட உள்ளத்தில் அன்பை போட்ட மாப்ப சம்பாதிச்சார் தேடினாரு. அல்லாஹ் சொல்றான், உன்ன நான் விட மாட்டேன். நியாஸ் மௌலவி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவார், கதை சொன்னாரு, சுவாசியமான கதை, ஆனா எல்லாருக்கும் விளங்கு லேசா. மறியல் வீட்டுக்கு போனானோ, மறியல்ல போனா அவர் கதையா சொல்றாரு, மறியல்ல போனா ரெண்டு பேர் உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறாங்க, பெரிய கதை. என்ன கதை, பருப்பு விலை கூடியப்பா, கிழங்கெல்லாம் விலை கூடி, அரிசி இன்ன விலை, எலக்ட்ரிசிட்டி பில் 25% இன்க்ரீஸ் ஆகிக்குது, எப்படி அப்ப வாழ போறோம், யாரு 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 மறியல்ல உள்ளுக்குள்ள ஜெயில் ரெண்டு கிருஷ்ணர் வந்து உட்கார்ந்து பெரிய தோல் ஆழ்ந்த கவலையோட, பஜார்ல பருப்பு விலை கூட இது விலை கூட, அப்படி மூணாவத்தர் வந்தாராம், என்னப்பா ரெண்டு பேரும் ரொம்ப ஆழமா பேசுறீங்க, உனக்கு தெரியாதா சப்ஜெக்ட் எல்லாம் கூடி வெளியே பெரிய பிரச்சனை ஆயிக்குது. சொல்றான், பொத்துடா வாய, உள்ளுக்கு போட்டவன் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வான். எதிர போட்டவன், எதிர போட்டவன், ஜெயிலுக்கு போட்டவன் எல்லாம் இல்லையும் கட்டுவான். உனக்கிட்ட காசு கேட்க மாட்டா ஒரு நாளும், நீ ஒரி பண்ணாதே, பருப்பு 100 ரூபாய் அல்ல, பருப்பு 1000 ரூபாய்க்கு போனாலும் உன்ட பங்கு உனக்கு வந்து சேரும், உன்ட கிழங்கு துணுக்கு வந்து சேரும், உன்ட இறைச்சி உனக்கு வந்து சேரும், உனக்கு ராகக்குள்ள லைட் உனக்கு பத்தும், இதெல்லாம் நடக்கும். அவனுக்கு கஷ்டம் என்றா சொல்லுவான், இதுக்கு பிறகு வேறு சொல்லி எனக்கு செலவழிக்கிற நீங்க வெளியே போங்கோட்டுவான். நாங்க பெங்களூர், யாரு பெங்களூர், கவர்மெண்டால அலோகேட் பண்றாங்க இல்ல ஃபண்ட், எதுக்கு பிரிசனுக்கு பட்ஜெட் பண்றாங்க இல்ல, எனவே எங்களுக்கு பிரிசன செய்ய முடியாது, மேனேஜ் பண்ணல, பருப்பு வாங்க பருப்பு தராங்க இல்ல பஜார்ல, இல்ல நாங்க கடனாளி ஆயிக்கிறோம், நீங்க வெளியே போங்கோடு யாரும் திறந்துடுவாங்க. இதே மாதிரி தான் அப்படித்தான், நாங்க அல்லாத கஷ்டம் ஒன்னும் தேவையில்லை, ஒரு குளுக்கு ஒரு தண்ணி அப்படி ஒன்றுமே தேவையில்லை. நீங்க மவுத்தாகும் போது சும்மா சொல்ல மவுத்து,
வாழ்க்கையில் எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ரெண்டு போரையும் இல்லாமாக்குங்க. இந்த ரெண்டு போரி, ஒன்று பயம், ரெண்டாவது போரி லா தஹ்சன், டோன்ட் பீ சேட், டோன்ட் பீ சேட், கவலைப்பட வேணும், கவலைப்படவும் வேணும். என்ன நடக்க போகுது? எப்பேன் தலை நிமிர்ந்து வாழுவோம், எப்பேன் சிங்கம் மாதிரி இருப்போம், எப்பேன் பணக்காரனாகவே இருப்போம், எப்பேன் கொடுக்கக்கூடிய மக்களாகவே இருப்போம், வாங்க மாட்டோம் கொடுப்போம். பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க, பாசிட்டிவா. நான் இதுக்கு முந்தைய பல தடவை சொல்லியிருக்கிறேன், எனக்கு ஒரு விருப்பமான ஒரு சம்பவம் தான். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு சிறை பிரசன்னரா இருந்தாங்க. எதுக்கு சொன்னா, எதன் காரணமாக சொன்னால், அரசியல் கைதி, அரசியல் கைதி, பொலிட்டிக்ஸ்ல ஈடுபட்டதின் காரணமாக, அரசாங்கத்துக்கு எதிராக பேசியதன் காரணமாக அவரை சிறைபிடிச்சாங்க. அப்ப பைனல் ஜட்மெண்ட் கொடுக்க போறாங்க இன்னைக்கு. யாருக்கு? ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹிக்கு. அவங்களும் போறாங்க, அவங்கள கொண்டு போறாங்க. யாரு? அவங்க காவல் காராக்கள் எடுத்து போறாங்க எங்களுக்கு கோர்ட்டுக்கு. கோர்ட்டுக்கு போயிட்டு ஜட்ஜுக்கு முன்னாலே ஜட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னால ஜட்ஜ பார்த்து சொன்னாரு, உங்களோட கொஞ்சம் பேசணுமா, அனுமதி கொடுப்பீங்களான்னு சொல்லி ஜட்ஜ் அனுமதி கொடுத்த பேசு. ஜட்ஜ பார்த்து சொன்னாரு, ஜட்ஜ் அவர்களே, உங்களுக்கு மூணு விஷயத்தில் உண்டத்தான் செய்யலாம். என்ன செய்யலாம்? மூணுல உண்டத்தான் செய்யலாம். ஆனா அந்த மூணுமே எனக்கு நியமத்தா தான் இருக்கும். யாருக்கு சொல்ற பேச்சு? யாருக்கு? ஜட்ஜுக்கு. என்ன கட்ஸ்! எவ்வளவு மனதைரியம், பயமன்ற பேச்சு கிடமே இல்ல. ஜட்ஜுக்கு சொன்னாரு, உங்களுக்கு மூணில் உண்டத்தான் செய்யலாம், அதுக்கு நாலாவது ஒன்று ஆப்ஷன் உங்களுக்கு இல்ல. ஒன்று சொன்னார், உங்களுக்கு என்ன கொலை செய்யலாம், உங்களோட ஜட்மெண்ட் வரையிலும் இவரை தூக்கலித்துங்கோன்னு சொல்லி சொன்னாரு. அது நிச்சயமாக எனக்கு சஹாதத்தாக இருக்கும். அண்டையோட நான் ஷஹீத், அண்டையோட யாரும் மௌத்து சொல்ல மாட்டாங்க, நான் ஷஹீத்னு சொல்லுவாங்க. அது எனக்கு ஒரு பிளஸிங். ரெண்டாவது சொன்னாரு, உங்களுக்கு அதிர்ச்சி விருப்பம் இல்லைன்னா ரெண்டாவது செய்யலாம், என்ன நாடு கடத்த சொல்லலாம், டிபோர்ட். இவர் இந்த ஊர்ல வச்சேலாம், இவருடைய பிரஜா உரிமை பறிக்கப்பட்டு இவரை நாடு கடத்தும் கூட சொல்லுங்க. சொன்னாங்க, இது எனக்கு மட்டுமல்ல, இது சர்தாரே ஆலம் தாஜுல் மதீனா முகமது ரசூலுல்லாஹிக்கும் இது நடந்துச்சு. அது ஹிஜ்ரத்தா மாறிடும், அது எனக்கு ஹிஜ்ரத்தா மாறிடும். மூணாவது சொன்னார், உங்களுக்கு வேணும் எனக்கு சென்டென்ஸ் தரையிலும் இவரை சிமான்ல மறியல் அடையும் கூட சொல்லி. எங்க மறியல்? நான் இவ்வளவு நாள் மக்களுடைய புலங்கினேன், அல்லாவோட சம்பாசிக்க நேரம் கிடைக்கல, நான் நினைச்சுறேன் எனக்கு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் என்ற ரப்போட எனக்கு கனெக்ஷனை கூட்டிக் கொள்றதுக்கு. என்னங்க ஜட்ஜ் செய்வாரு? ஜட்ஜுக்கு என்ன செய்யணும்? நான் கிட்டத்தில் ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னால துபாயில் இருந்தேன், அவர் கூட்டாளி இருந்துச்சேன். அவரும் சொசாட்டி ஒரு வித்தியாசமான கதை சொன்னாரு. சொன்னாரு, முஃப்தி சாப் இருந்தாரு, ஒரு வெள்ளக்காரன், பிரிட்டிஷ் ஆளுண்டு ஒர்க் பண்றாரு. அவருக்கு வயசு 23 வருஷம் இருக்கு, கல்யாணம் முடிச்சும் இல்லை, நல்ல ஹை குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல் ஜாப், நல்ல சேலரி, நல்ல பொசிஷன் வகிக்கிறாரு, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இல்ல ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மேனேஜரா இருக்கிறார். 23 வயசு தான் மிச்சம் இல்லை. அப்ப ஒரு நாள் இவர் ஒரு ஆக்சிடென்ட் பட்டு பெரிய ஒரு ஃபேஸ் பண்ணி ஒரு மாதிரியா 6 மாசத்தை பிறகு மறுவா ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்து மறுவா வேலைக்கு வந்துட்டாரு. வேலைக்கு வந்துட்டா கழுத்துல சின்ன ஒரு வலியை உண்டு, கழுத்துல சின்ன ஒரு கட்டி. டாக்டர்கிட்ட போனாராம், அவர் சொல்றாரு, டாக்டர்கிட்ட போனா டாக்டர் எடுத்தோடனே செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னா உனக்கு கேன்சர். யாரு கேன்சர்? போய் சொன்னவர் என்ன சொன்னார், முஃப்தி சாப் இதை எனக்கு மட்டும் சொல்லி இருந்தா நான் அகிலத்தில் மௌத்தாயிப்பேன், தள்ள கை வச்சு இதுக்கு போறேன்னா. இவன் பார்வோ, அந்த கவலை இல்ல, என்ன நடந்தாலும் அல்லாஹுடைய நாட்டத்தின் பிரகாரம் தான் நடக்கும். முதலாவது அப்படியா ரிப்போர்ட், அப்படியா சொல்லுது, ரிப்போர்ட்டை வாங்கி எடுத்துக்கொள். நேரே வீட்டுக்கு வந்து அவனே யோசிச்சான, என்ன செய்வோம்? முதலாவது முடிவெடுத்தானா ஜொப்ப ரிசைன் பண்ணுவோம். என்ன செய்வோம்?
இரண்டாவது எஞ்சி இருக்கக்கூடிய காலத்தில் எனக்கு இந்த உலகத்தில் ஏராளமான ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கிறாங்க, எல்லாரையும் சந்திக்க போகும், எல்லாரையும் சந்திக்க போகும், இருக்கிற காலத்தை என்ஜாய் பண்ணுவோம். இப்ப கேன்சரே நோயே, நான் நோயாளி இல்லையா, என்ன பிள்ளையார் பார்ப்பாங்க, எனக்கு என்ன ஆக போகுது, எவ்வளவு காலம் கஷ்டப்படைக்கும், இதை நாங்க யோசித்து 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 இந்த கவலையிலே வாழ்ந்து வாழ்ந்து மறுவ இன்னும் நோயாளியாக ஆகிறத்தை விடவும் இருக்கிற நோயையும் நாங்க என்ன செய்வோம், பொசிட்டிவா பார்ப்போமே. சரி, இறைவன் வச்சுத்தான் அல்லாஹுடைய நாட்டம் என்ன படைச்சவன் விருப்பம், இதைத்தானே நபிமார்கள் கூட சொன்னாங்க. அதுக்கு பிறகு சரி எல்லாம் முடிஞ்ச பிறகு யாரோ அட்வைஸ் பண்ணிக்கிறாங்க, சரி அப்ப ஒரு டாக்டர் தானே சொன்னாரு, கொஞ்சம் ஒன்றும் இல்ல அதை கட்டு கரைஞ்சிட்டு சொல்லி. இப்ப இவன் சொல்றான் இது இந்த சம்பவம் நட்டம் இங்கிலாந்துல நடந்திருக்க வேண்டாம், நான் முதலாவது டாக்டரை சூ பண்ணிப்பேன், இது அரசாங்க மரபு நாட்டம் செய்யலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, வாழ்க்கையில கவலைப்பட வானம் இருக்குமே, பயப்படவும் வானம். கடைசியா முடிக்கிறேன், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் ஹிஜ்ரத் மைக்ரேஷன், எங்கிருந்து எங்கே, மக்கால இருந்து மதீனாவுக்கு. சுபஹானல்லாஹ், இன்னைக்கு நாங்க 2 hours போறோம், போயிட்டு வந்து சொல்றோம் சார் என்ன ஹைவே, என்ன ரோட், என்ன வாகனம், என்ன மெர்சிடிஸ், என்ன ஸ்காடோ, என்னென்ன காரில் மீக்குது, எல்லா பிராண்ட் மீக்குது மாஷா அல்லா, இன்னி ஜிஎம்சிக்கு இப்படி அப்படிக்கு எல்லாம் நாங்க பேசுறோம். இப்ப ட்ரெயின் போட போறாங்களாம், ட்ரெயின் போட்டா இத்தனை அவர்ல போகுமா, இதெல்லாம் நாங்க கொமர்ஷியலா சொல்றோம். ஆனா சர்தாரே ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹாட் அந்த வெயில்ல கிட்டத்தட்ட 14 நாள் ஜேர்னி, என்ன ஜேர்னி, மக்கள் இந்த மதீனாவுக்கு அந்த ஃபீலிங் ஒன்றுமே பில்லா போயிட்டது, அந்த ஃபீலிங் ஒன்றுமே இல்ல போயிட்டது. குறைஞ்சபட்சம் சொல்றேன், மக்கா மதீனாவுடைய சஃபர ஹாலிடேயாக மாற்றவானம். இந்த ஏப்ரல்ல நியாயமானவங்க போறீங்க, போறதுக்கு இருக்கிறாங்க, போய்கொண்டிருக்கிறாங்க, பிளீஸ் பண்ணி சொல்றேன், இந்த ஜேர்னிய ஹாலிடே ஆக்கவானம். இந்த ஜேர்னி ஒரு இபாதத், போற இடம் புனிதமான இடம், போற இடம் சங்கையான இடம். என்ன செய்ய, எங்கட காபாவையும் எங்கட ஹோலி லேண்ட் மதீனா முனவராவையும் எங்கட சங்கையான பூமி மக்கா முக்கர்ரமாவையும் எங்கட எதிரிகள் அவங்கட பிராண்டட் ஐட்டம் விக்கிற மார்க்கெட்டாக மாத்திட்டாங்க. அடிடாஸ் வேணுமா, நைக் வேணுமா, கொக்கா கோலா வேணுமா, மெக்டோனாஸ் வேணுமா, கேஎஃப்சி வேணுமா, என்னென்ன ஹராமா, என்னென்ன நன் முஸ்லிமுடைய செயின்ஸ் இருக்குதோ எல்லா செயின்ஸும் அங்க இருக்குது, ஹில்டனும் இருக்குது, ஒப்ரோயும் இருக்குது, அதுக்கு மேல போனா என்னென்ன ஹோட்டல்ஸ் வேணுமோ, 7 stars இருக்குது, ஹாலிவுட்ல இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸையும் கொண்டு வச்சிருக்கிறாங்க, அதை வச்சு நாங்க பெருமைப்படுறோம். அன்பான சகோதரர்களே, அந்த சமூகம் அல்ல நாங்க. எனவே அன்பாக சொல்றேன், குறைஞ்சபட்சம் போகக்கூடியவங்க குழந்தைகளோட போங்கோ, குடும்பத்தோட போங்கோ, அந்த இடத்தினுடைய பரிசுத்தத்தை பேணுங்கோ, அந்த இடத்தினுடைய பரிசுத்தத்தை பேணுங்கோ, அந்த இடத்தை பேச்சு நாசமாக்கவானம். ஷாப்பிங் செய்ய யாரும் போகவானம், பிராண்டட் ஐட்டம் கொண்டு வர யாரும் போகவானம், ஸ்மக்லிங் செய்ய யாரும் போகவும் வானம். மிக அன்பாக சொல்றேன், நான் ஹஜ் டிராவல் செய்யக்கூடிய குரூப் செய்யக்கூடியவங்களுக்கும் சொல்றேன், நீங்க செய்யறது பெரிய ஒரு சேவிஸ், ஆனா இத நீங்க ஹஜ்ஜ வித்து உம்ராவ வித்து பணம் சம்பாதிக்கிறத நோக்கத்தை இல்லாம ஆக்குவோம். நான் இதை மிக தெளிவாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும், இந்த நாட்டினுடைய பிரதமர், இந்த நாட்டினுடைய பிரதமர் தீபு ஜெயரத்ன அவர்களுடைய வாசகத்தில் வச்சு இலங்கை நாட்டில் இருக்கக்கூடிய சுமார் 200க்கும் மேற்பட்ட ஹஜ்ஜுடைய ஆபரேட்டர்ஸ், ஹஜ் டிராவல்ஸ் உடைய ஓனர்ஸ் ஒன்று கூட்டிய சந்தர்ப்பத்தில் ஒரு 250 பேருக்கு முன்னால் வச்சு செஞ்ச ஒரு உரைத்தான் இது. தயவு செஞ்சு இந்த ஹஜ்ஜையும் இந்த உம்ராவையும் யாரும் கமர்ஷியலைஸ் ஆக்கவானோம். ரமலான்ல உம்ரா செய்யறது நல்ல விஷயம், ஆனா தயவு செஞ்சு சொல்றேன்,
நீங்க ரமலான்ல உம்ரா செய்யறதை விடவும் நான் படித்த குரானையும் ஹதீஸையும் சாஹிதாவே சொல்றேன். நீங்க உங்களோட பத்து நாள் கடைசி பத்து நாள் உங்களோட சொந்த மஹல்லாவில் இஹ்திகாஃபில் கழிக்கிறது உங்களுக்கு மிச்சம் நல்லது. கடைசி டென் டேஸ் இஹ்திகாஃபில் உங்களோட பள்ளியில உங்களோட மஹல்லாவில் எந்த பள்ளியில நீங்க ஜும்மா தொழுகிறீங்களோ அந்த பள்ளியில கடைசி பத்து நாள் இஹ்திகாஃபில் கழிக்கிறது உங்களுக்கு மிச்சம் ஏற்றமானது. எதை விடவும் சொன்னா நீங்க ரமலான்ல ஒரு உம்ரா செய்ய பிரச்சனை இல்லை, அஞ்சு வருஷத்துக்கு ஒரு உம்ராவுக்கு போக பிரச்சனை இல்லை. இது வருஷா வருஷம் உம்ராவுக்கு போகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ரமலான்ல உம்ரா செய்யல. மிக தெளிவா சொல்றேன், ஆபரேட்டர்ஸ் மிக தெளிவா சொல்றேன், யாருக்கு இன்டென்ஷன் இருக்கிறதோ ஹஜ்ஜிக்கு உம்ரா செய்யணும் என்று பிளீஸ் அந்த காசை கொண்டு வந்து சேர்த்து ஒவ்வொரு பள்ளியிலும் ஒரு ஒரு பெனவனன் லோன், இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் கொடுக்கிற இண்டஸ்ட்ரி உருவாக்குங்க. இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் உங்களுடைய குடும்பத்தில் பத்து பேர் உம்ராவுக்கு போகின்றோம், நாங்கள் 15 லட்சம் ரூபாய் பணம் எஸ்டிமேட் பண்ணிருக்கிறோம், நாங்க 15 லட்சம் ரூபாய் அப்படிங்க ஆரம்பிக்க பார்ப்போம். பெனவலன் லோன் கொடுக்கறதுக்கு ஒரு ஆளுக்கு 25,000 ரூபாய் 30,000 ரூபாய் சும்மா கொடுக்கவான, அவங்களை நகையை வாங்கி வச்சுக்கொண்டு ஏதோ எடுத்துக்கொண்டு நீங்க திருப்பி கொடுங்க, உம்மத்துடைய வட்டியை இல்லாமக்கிடும். இன்னைக்கு உம்மத்தில் அந்த ஆகப்பெரிய மிஸ்டேக் தெரியுமா, செல்வந்தர்களுடைய பணம் எல்லாம் பிக்ஸ் டிபாசிட் எங்க இருக்குது, பேங்க்ல இருக்குது. ஏழைகள் எல்லாம் அவங்கள நகைய கொண்டு வச்சு எங்கட செல்வந்தருடைய பணத்தை வட்டிக்கு வாங்கி வராங்க, எங்கட செல்வந்தருடைய பணம் பிக்ஸ் டிபாசிட்ல என்ஆர்எஸ்சி ஆகவும் சிபி அக்கவுண்ட்லயும் சேவிங் அக்கவுண்ட்லயும் கரண்ட் அக்கவுண்ட்லயும் அப்படியே அங்க இருக்குது, ஹோல்டிங் பண்ணி வச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு சேதத்துக்கு ஒன்றும் இல்ல, அது அங்க வச்சிருக்கிறாங்க சின்ன வட்டிக்கு சின்ன லாபத்துக்கு. எங்கட அவங்களே கொடுக்கறாங்க 12% 5% 6% 8% கொடுக்கறாங்க. எங்கட ஏழைகள் அவங்களுக்கு 25,000 ரூபாய் பணம் வேணும், அவங்கள கழுத்தில் உள்ள மாலையை கொண்டு வச்சு போட்டு அவங்க 25% வட்டிக்கு அவங்க வாங்கிட்டு வராங்க. அதே ஏழையில சல்லியத்தான் உங்களுக்கு நிபா, உங்களுக்கு ஏதாவது தராங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா தராங்க, அவங்களும் கொஞ்சம் எடுத்துக் கொள்றாங்க. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு பள்ளியிலையும் இதை செய்யுங்க. இந்த காலத்தினுடைய கடமை வாஜிப், இஸ்லாமிய வங்கிகளுக்கும் சொல்றேன், நீங்க இஸ்லாமிய வங்கி என்று சொல்லி ஒன்று அறிமுகப்படுத்தி இருக்கிறோம், நல்ல விஷயம், அதுல நாங்களும் இருக்கிறோம் இல்லாமல், ஆனா ஒன்று சொல்றோம், உங்களுடைய ஒரு சேவிஸ் வரோணம் இந்த பெனவலன் லோன் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் நாங்கள் ஏழைகளுக்கு கொடுப்போம். உங்கள்கிட்ட வந்து நாங்க ஒரு ஃபெசிலிட்டிஸ் கேட்டா நீங்க சொல்றீங்க 3 மாசம் 3 வருஷத்துல இன்கம் டெஸ்ட் கொண்டு வாங்கன்னு சொல்லி. நாங்க இன்கம் டெஸ்ட் கட்டாக்கர் அல்ல, நாங்க சாதாரண ஆட்கள், சாதாரண மைக்ரோ பைனான்ஸ் என்ன பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, பேமெண்ட்ல தொழில் செய்யக்கூடியவங்க. நீங்க எங்கள்கிட்ட போயிட்டு வந்து 6 மாசத்துல ஃபைல் எல்லாம் கேட்பீங்கண்டா, எங்க போவாங்க, என்ன எங்கள்கிட்ட இஸ்லாம் இருக்குது, உதவி எங்க செய்யறோம். அன்பாக சொல்றேன், இரக்கமா சொல்றேன், உம்ராவுக்கு போறது நல்லம், ஒருக்க உம்ரா செய்யுங்கோ, 5 வருஷத்துக்கு ஒரு உம்ராவுக்கு போங்க பிரச்சனை இல்ல, ஆனா அந்த இடத்தினுடைய புனிதத்தனத்தை பாதுகாருங்க. எந்த ஹோட்டல்ல தங்க போறோம், என்ன கிளாஸ், என்ன ஸ்டார், இதெல்லாம் நோக்கம் உம்ரா, ஹஜ்ஜி, தவாஃப், சை, குர்ஆனுடைய திலாவத், ஹஜ்ல சொல்லிய முத்தம், மக்காம இப்ராஹிம் இடத்துல தொழுக, ஜம்சமுடைய தண்ணீரை குடிக்கிறது, சஃபா மர்வாவுடைய தொங்கோட்டம், ஜன்னத்துல் பக்கீயுடைய ஜியாரத், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு முன்னால போய் நின்று சலாம் சொல்ற பாக்கியம், இந்த பாக்கியத்தை பாக்கியமாக கருதுங்கோ. அன்பாக சொல்றேன், இந்த ஏப்ரல் சீசன்ல யாரெல்லாம் போறீங்களோ அவங்களுக்கும் சொல்றேன், குறிப்பாக அதுக்கு பிறகு போகக்கூடிய மக்களுக்கும் சொல்றேன், பிளீஸ் இந்த சஃபரை இந்த ஜேர்னியை நீங்க யாரும் எதா மாத்தவானும், இது ஒரு ஹொலிடியா மாத்திரமான, இதனுடைய தக்தீஸ், இதனுடைய புனிதத்துவத்தை பாதுகாருங்க. நான் அன்றைக்கு எங்களுடைய நாட்டு பிரதமருக்கு முன்னால வச்சு ஒரு கதை சொன்னேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு அரபி இருக்கிறாரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு அரபி, அவர் இப்பே உயிரோடு இருக்கிறாரு. நான் நினைக்கிறேன் கொழும்புல அவருக்கு மிச்சமாக்கிற தெரியும், பல தடவைகள் கொழும்புக்கு வந்திருக்கிறார். அவர் நல்ல ஒரு மனிதர், வயசாளி. அவரே ஒரு கட்டத்தில் சொன்னார், இந்த விடயத்துக்கு 3 பேர், 2 பேர் சாட்சி, என்னுடைய சேர்த்து 3 பேர். அவர் சொன்னாரு, என் வாப்பா மக்கத்து மேயர், என் வாப்பா யாரு, மக்கத்துடைய மேயர், என் வாப்பட ஒரு வசியத்தம் இருக்குது. அவர் சொன்னார், என் வாப்பட ஒரு வசியத்தம் இருக்கு, வசியத்தை இருக்குது, அந்த வசியத்தை என்ன தெரியுமா, என் குடும்பத்துக்கு முஅல்லிம்களுடைய வீட்டிலிருந்து பொண்ணெடுக்கவும் கூடாது. முஅல்லிம் யாரு, அங்கிருக்கக்கூடிய ஹாஜிகளை ஹல் பண்ணக்கூடியவங்க, அவங்க தான் மினாவுல முஸ்தலிபாவுல அரஃபாவுல டென்ட் தாரதும், அவங்க தான் டிரான்ஸ்போர்ட் ஏற்பாடு செய்யறதும், அவங்க தான் அந்த ஹஜ் குரூப் அங்க போய் தரக்கூடிய குரூப் அவங்க தானே செய்வாங்க.
ஹனல் பண்ணுவாங்க. ஒவ்வொரு முஅல்லிமுக்கும் 5,000, 6,000, 10,000, 15,000 ஹாஜின்னு சொல்லி கவர்மெண்ட் கோட்டா கொடுத்திருக்கும். இங்க விசா கோட்டா கொடுக்கிறது போல அங்க போய் திறங்கினதுமே ஆபரேட்டருக்கு எந்த பவரும் இல்ல. பவர் யாருக்கு? முஅல்லிமுக்கு தான் பவர். அந்த அபு அரபு என்று சொல்லக்கூடிய வாப்பா சவுதி அரேபியாவுடைய மக்காவுடைய மேயராக இருந்தவர், அவர் எழுதி வச்சிருக்கிறார் என்னன்னு சொன்னா, வசியத்தில் இருக்கிறாரு, இந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு முஅல்லிமுடைய வீட்டிலிருந்து பொன்னெடுக்கவும் கூடாது, இந்த குடும்பத்தில் இந்த பொண்ணும் அங்க போகவும் கூடாது. ஏன் காரணம் என்றா, இவங்க ஹாஜிமாருடைய மதுவாவுக்கு உட்பட்டவங்க. இது மிக தெளிவாக இன்றைக்கு மட்டுமல்ல அன்றைக்கும் சொல்லிட்டு இந்த நாட்டினுடைய பிரதமரை முன்னுக்கு வச்சுக்கொண்டு மிஸ்டர் ஃபௌசி அலவி மௌலானா எல்லாம் இருக்கக்குள்ள இந்த விஷயத்தை 200 பேருக்கு முன்னால வச்சு உண்மையை சொல்லித்தான் இருக்கிறேன். எனவே அன்பாக சொல்றேன், ஹஜ்ஜ யாரும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக ஆக்கிக் கொள்வீங்கன்றிருந்தா அல்லாஹ், எனவே அன்பாக சொல்றேன், இரக்கமா சொல்றேன், ஹஜ்ஜிக்கு போறவங்க, ஹஜ் ஆபரேட்டர்ஸ், உம்ரா ஆபரேட்டர்ஸ் எல்லாரிடத்திலையும் அன்பாக வேண்டிக் கொள்றேன், அல்லாஹ் பயந்து அந்த இடத்தினுடைய புனிதத்துவத்தையும் தக்தீஸையும் பாதுகாத்து நடந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா விட்டு மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு போகக்குள்ள எல்லாருக்கும் தெரியும் ஹிஜ்ரத் எப்படி நினைச்சு சொல்லி. இவ பைத்த ஆறு ஹிரா உள்ளுக்கு அந்த கேவ், என்ன கேவ் அது? ஹிரா கேவ் உள்ளுக்கு பைத்து அப்படியே பஞ்சம் போடுறாங்க. இரவு நேரம் பைத்துட்டாங்க. நீண்ட சம்பவம் நான் குறிச்சுருக்கமா சொல்றேன், பாயிண்ட்க்கு மட்டும் வாரேன். இப்ப உள்ளுக்கு இருக்கிறாங்க. அல்லாஹ் இந்த நபிய பாதுகாத்தது சிலந்தி வலைகளை கொண்டுதான். எதை கொண்டு? எங்களை பாதுகாக்கிறதுக்கு அணு தேவை அல்லாவுக்கு எது போதும்? சிலந்தி வலைகளை கொண்டு அல்லாஹ் பாதுகாத்தான். அபுபக்கர் சித்தீக் மேல பாக்குறாங்க, குஃபாரர்களுடைய கால் தென்படுகிறது. இப்ப சொல்லுங்க பார்ப்போம், இந்த கட்டத்தில் பயம் வந்திருக்குமா, கவலை வந்திருக்குமா? இந்த ஓகே, இந்த ஜங்ஷன்ல, இந்த சந்தர்ப்பத்தில் உள்ளுக்கு நிற்கிறாங்க ரெண்டு பேரும், நூற்றுக்கணக்கான விரோதிகள் எனமிகள் எங்க வந்திருக்கிறாங்க? மேலுக்கு நிற்கிறாங்க, கூட கால் விளங்குது. ஒத்தர் சும்மாவது தண்டை காலை பார்த்தா உள்ளுக்குள்ள நபியையும் அபூபக்கரையும் கண்டுகொள்வாங்க. யாரு? மேலுள்ளவங்க. இந்த கட்டத்தில் பயமா கவலையா இருக்கு? போதும் பேசுகிறேன். பயம் இந்த கட்டத்தில் என்னைக்கும் பயம். உயிருக்கு என்ன ஆகுமோ தெரியா. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல பயத்தை பத்தி பேசல. அல்லாஹ் சொல்றான், இஸ் யகூலு லிஸாஹிபிஹி லா தஹ்சன். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தன் சகோதரர், தன் நண்பரை பார்த்து, டோன்ட் பி சேட். ஏன் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, அபூபக்கருக்கு பயம் இருக்கல்லங்க, என்ன நடக்கும் என்ற பயம் இருக்கல்ல, அவங்களுக்கு ஒரு கவலை இருந்துச்சு. என்ன கவலைன்னு சொன்னா, இந்த நபிக்கு என்ன சரி நடந்தா இஸ்லாத்துக்கு என்னாகிடும், நபிக்கு என்ன சரி நடந்தா இஸ்லாத்துக்கு என்னாகும், இந்த கவலை தான். பயம் அல்ல, உயிருக்கு பயப்படல, இது குர்ஆன். நீங்க சும்மா யோசிங்க பார்ப்போம், நாங்க ஊட்டுக்கு இருக்கிறோம், ரெண்டு பேர் எங்க ஊட்ட சுத்தி கொண்டு என்ன அரெஸ்ட் பண்ண வந்திருக்கிறாங்க, இப்ப நான் பயப்படுவேனா கவலைப்படுவேனா? எனக்கு பயம். ஆனா அபூபக்கர் சித்தீக்கு பயம் வரல. அங்க வச்சு குர்ஆன் சொல்லுது, அந்த கேவுள்ளுக்கு அவளுக்கு பயம் இருக்கல்ல, அந்த கேவுள்ளுக்கு இருந்தது கவலை. எனக்கு என்ன சொல்லி நடந்தாவல்ல, இந்த நபிக்கு என்ன சொல்லி நடந்தா நாங்க கட்டி எழுப்பின இஸ்லாத்துக்கு என்னாகும் என்ற கவலை தான் இருந்துச்சு. எனவே பயப்படக்கூடியவங்க, கவலைப்படக்கூடியவங்க முஃமீன்களாக இருக்க மாட்டாங்க. எனவே வலா தஹாபு வலா தஹ்சனு, கவலைப்படவானம் பயப்படவானம், எது நடந்தாலும் ரப்புக்கு தெரியும். நாங்க இந்த நாட்டினுடைய பொருளாதாரம், இந்த நாட்டினுடைய எக்கானமி, இந்த நாட்டினுடைய எதுவாக இருக்கட்டுமே, உலகத்தில் முஸ்லீம்களை போட்டு பயங்கரவாதிகள், இஸ்லாமிஸ்ட் என்று சொல்லி, கிரீனிஸ்டம் என்று சொல்லி, என்னென்ன வேர்ட போட்டு நீங்க என்ன சொன்னாலும் நாங்க சொல்றோம். நீங்க கண்டம் பண்ண பண்ண, கிரிட்டிசைஸ் பண்ண பண்ண, நீங்க மீடியாவுக்கு பப்ளிசிட்டி கொடுக்க கொடுக்க, இஸ்லாம் வாழுமே தவிர இஸ்லாம் ஒரு நாள் மூத்தாக மாட்டாது, இஸ்லாம் வாழும். எனவே நாங்க யாருக்கும் அஞ்ச தேவையில்லை, யாருக்கும் பயப்பட தேவையில்லை. நாங்க எப்பவும் உண்மையான முஸ்லீம்களாக இருப்போம், உண்மை உரைப்போம், நீதம் செலுத்துவோம், மாறுபாடு செய்ய மாட்டோம், ஹக்கை உரைப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட முஸ்லீம்களாக நம் அனைவரையும் வாழ வைப்பானாக, நம் அனைவரையும் வந்து ஆக்கி வைப்பானாக. அல்லாஹ் நம் அனைவரையும் ஹக்கை ஹக்காக விளங்கி தெரிந்து அறிந்து செயல்பட்ட முஸ்லீம்களாக்கி வைப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் நல்லவைகளை கொண்டு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக.